சுவையான தமிழ் உணவுகளை சீன மொழியில் எப்படி சொல்லலாம் என்னோட நண்பர் ஓவியாருடன் உங்களுக்கு சொல்லி தரேன். கவனமா கேருங்க. முதலா இந்தா தோசை மீத்தியம். ஓகே, அடுத்து சிக்கன் கறி கறிச்சி. ஓகே, வேறு என்னென்ன இந்த மசாலா ஃபிஷ் மசாலா ஹொய். ஓகே, அடுத்து எங்களுக்கு ஆர்டர் பண்ணது இந்த எக் பிரியாணி சரி. எங்களோட ட்ரிங்க்ஸ் யாக ஓகே பனானா லஸ்ஸி நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அவரும் தமிழ் மொழி பேச முடியும். ஏன் பழக்கலைக்காகத்தில தமிழ் மொழி படிக்க போது என்னோட சக மாணவர் தான், மாணவி தான், மாணவர் மாணவி தான். ஓகே, அப்பா ஓவியா கிட்ட நம்ம கொஞ்சம் கேட்கிறோம். ஓகே, மொத்தலா தமிழ் மொழி ஏன் படிக்கிறீங்க? நான் இந்தியா வெம்பம் பாடு விரும்புகிறேன். குறிப்பாக அது சேலை விரும்புகிறேன். சேலை சேலை கட்டா தெரிஞ்சதா? மிகுச்சுவைசாலியமா? சரி, என் நல்லா முடியாது. இந்த சேலை கடை ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அப்புறம் ஏதாவது தமிழ் படம் பார்த்தீங்களா? தேயும் தமிழோட தேயும் விரும்புகிறேன். ஓ, சமீபத்தில் ஜெய் பீம். ஒரு நல்ல படம் கூடி நான் கவனிப்பாக ஜெய் பீம் இருக்கேன்னு. ஏன் படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது? நான் கூலமா எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோம். ஏன்னா கடநாயகம் பெயர் தெரிஞ்சதா? சூயன் மீன்ஸ் ஹச்சிதுமா ஒரு பகுதியாக கடைசியில் என்ன விழாவில் விருது பெற எங்களோட மனம் மாறந்த வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புறோம். இப்ப அவரு பெய்ஜிங் இந்தியா கிச்சன் இல்ல இருக்கேன் பாருங்க. இந்த தோசை பாருங்க இன்னைக்கு நான் ஓவியா வச்சிருப்பாங்க இந்த சீனாவின் பாரம்பரிய இந்த ஆடை இந்த பூடாங்க அதன் பெயர் சொல்லலாமா? சிப்பாவ் சென்னை சங்ஜாவ் லாசி பிரியாணி டென்ஜி பட் ஓகே அப்புறம் இந்த இந்த ஃபிஷ் மசாலா உடனடியாக இந்த சாப்பிட ஆவலா இருக்கேன். என்னோட தோசை இந்த மொறுமுப்பாக இருக்கும் போது கனிப்பாக உடனே சாப்பிடுவேன். இந்த லைக் கொடுக்க மறக்காதீங்க. மறுபடியும் வணக்கம். வணக்கம். பை பாய். பை பாய்.